வித்யா. வித்யா எனது தங்கை, வித்யா எனது மகள், வித்யா எனதான மருமகள், வித்யா எனது தங்கை, வித்யா எனது மகள், வித்யா எனதான மருமகள், வித்யா எனது குடும்பத்தில் ஒருத்தி. முழு தேசமும் வித்யாவுக்கு உறவாகிற்று. வித்யா எனது தங்கையானவள். அந்த 10 கயவர்களைத் தவிர இன்றுகளில் அவள் அனைவருக்கும் தங்கையானாள். அடக்கம் அமைதியென ஒழுக்கமாய் வாழ்ந்த பிள்ளையை சீரழித்து அடக்கம் செய்துவிட்ட அடாவடி மனிதர்கள் வாழும் சமூகத்தினாய் எனது ஜீவிதம் நகர்கிறது. அன்பு தங்கை வித்யா, காமுகர்கள் உன்னை கதற கதற தூக்கிச் சென்ற புங்குடுதீவின் சிறு காடுகளுக்கு காது கேட்கவில்லையா? உனது மரண சாசனம் மரங்களுக்கும் செடிகளுக்கும் மத்தியில் மறைக்கப்பட்டு விட்டதா? 2009 இறுதிப் போரில் முள்ளிவாய்க்காலில் இருந்து தப்பி வந்தவள் நீ. 2009 இறுதிப் போரில் முள்ளிவாய்க்காலில் இருந்து தப்பி வந்தவள் நீ. அந்த கொடூரம் போதாதென்றா இறைவன் உனக்கு இந்த கொடூரத்தை தந்தான்? காமம் கண்களை மறைத்த கயவர்களே, காமம் கண்களை மறைத்த கயவர்களே, பள்ளிக்கு வெள்ளை உடை தரித்துச் செல்லும் பிள்ளை உங்கள் வீட்டில் இல்லையா? பாடசாலை சீருடையை சீரழித்த பாவிகள் நீங்கள். இனி உங்களுக்கு உலகமே நரகமாகலாம். எதையும் மறந்து மறைக்கும் இவ்வுலகம் சில நேரங்களில் உங்களை புனிதராக்கலாம். வித்யா எனதான தங்கை, வித்யா எமதான முதுசம், வித்யா எமக்கான விழிப்புணர்வு. அவளை சீரழித்த பாதகர்களை முண்டமாக்கு இறைவா. ஈனர்கள் வீட்டிலும் இவள் போல ஒரு வித்யா இல்லையா? இரக்கமில்லா நாய்கள், இந்த இகத்திற்கு தேவையில்லை. கல்லால் அடியுங்கள் என்றால் முதல் கல் யாருடையது? இரக்கமில்லா நாய்கள், இந்த இகத்திற்கு தேவையில்லை. கல்லால் அடியுங்கள் என்றால் முதல் கல் யாருடையது? வித்யா எனதான தங்கை, விழிபுழுத்த வீணர்களுக்கு மரண தண்டனையும் போதாது. பன்றிகளும் எருமைகளும் கூட ஒரு கணம் யோசிக்கும் மிலேனியத்தின் விவரிக்க முடியாத அகர்ணிகளாயவை. 10 பேருக்கும் இப்போதைக்கு பன்று எருமை என்று சொல்வோம். உயர்தினையின் சாபக்கேடுகள் இவர்களுக்கு பெயர்கள் ஒரு கேடா? பெயர்களை உச்சரித்து ஒரு இனத்தின் அடையாளத்தை பாழ்படுத்த வேண்டாம். வித்யா எனது தங்கை, வித்யா எனது மகள், வித்யா எனதான மருமகள். ஊடக உத்தமர்களே, வித்யா நம் எல்லோருக்கும் தங்கை. வித்யா போல நமக்கெல்லாம் தங்கை இருக்கின்றாள். செய்திக்காய் மனிதம் இழக்க வேண்டாம். செத்த பிறகுதான் செய்தியெல்லாம் வருவீரா தருவீரா? குற்றத்தை தடுப்பதும் செய்தியின் தார்மீகம்தானே. வித்யாவுக்கு அம்மா இருக்கிறாள், அண்ணன் இருக்கிறான். உறவெல்லாம் உயிரோடு இருக்கையில் உங்கள் செய்தி அவர்களுக்கு சொல்லப்போகும் செய்தி என்ன? வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சாதீர், அவள் நிம்மதியாய் உறங்கட்டும். அவளுக்காய் அழுது களைத்தவர்களும் சற்று உறங்கட்டும். முடியுமென்றால் இன்னொரு வித்யா சீரழியா வண்ணம் செய்தி சொல்லுங்கள். முடியுமென்றால் இன்னொரு வித்யா சீரழியா வண்ணம் செய்தி சொல்லுங்கள்.